வணக்கம், நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா. கண்களில் எரிச்சல், கண்களில் சூடு, கண்களில் சோர்வு மற்றும் கண்களை சுற்றி கருவளையம் இருக்கிறவங்களுக்கு அது சரியாகிறதுக்கு நான் ரொம்ப எளிய வழி ஒன்று சொல்கிறேன். இது எல்லாம் நமக்கு எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் சூட்டின் அளவு அதிகமாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். இதெல்லாம் சரியாகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற ஒன்று நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உதவிகரமானது ரோஜாப்பூ தான். ரோஜாப்பூ பற்றி ஆயுர்வேதத்தில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜாப்பூ குளிர்ச்சி தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோஜாப்பூ இதழ்களை நல்ல தண்ணியில் ஊற வச்சிடணும் கொஞ்ச நேரம். இப்படி ரோஜாப்பூ இதழ்கள் ஊறின தண்ணி, அதாவது மினிமம் ஒரு மணி நேரமாவது ஊறி இருக்கணும், மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரம் கூட இந்த ரோஜாப்பூ தண்ணியில் ஊறி இருக்கலாம். அப்படி இந்த ரோஜாப்பூ இதழ்கள் ஊறின தண்ணியில் காட்டன் துணியை முக்கி எடுத்து, அந்த காட்டன் துணியை நம்ம கண்களை மூடிட்டு, நம்ம கண்கள் மேலே ஒரு 10 மாதிரி போட்டு, ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் வைத்திருந்தோம் அப்படின்னா, இந்த கண்களில் ஏற்படுற டயர்ட்னஸ், கண்களில் ஏற்படுற எரிச்சல், கண்களில் இருக்கிற சூடு மற்றும் கண்களை சுற்றி இருக்க கருவளையம் ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும். எந்த வகையான ரோஜா பூவையும் நீங்கள் இதற்கு தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து இதில் ரோஜா பூ கிடைக்கல அப்படின்னு இருந்தால் கூட, நீங்கள் வந்து சுத்தமான தண்ணியில் காட்டன் துணியை முக்கி எடுத்து கண்கள் மேலே இப்படி 10 மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே இதெல்லாம் சரியாயிடும். இதுக்கு மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு காட்டன் துணியை தான் பயன்படுத்தணும், பஞ்சு பயன்படுத்தக்கூடாது. காட்டன் துணியை இப்படி ரோஜாப்பூ ஊறின தண்ணியிலையோ இல்லைன்னா நல்ல க்ளீனான பியூரான வாட்டர்லேயோ நீங்கள் நனைச்சி எடுத்து கண்கள் மேலே 10 மாதிரி கொஞ்ச நேரம் போட்டுட்டு வந்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும். அதுவும் கண் எரிச்சலும் கண் சூடும் உடனடியாக குறையிறத நீங்கள் உணரலாம். இந்த டிப்பை வந்து நீங்களும் உங்களுக்கு கண் சூடு கண் எரிச்சல் இருந்தால் பயன்படுத்துங்க. வேறு யாருக்காவது இருந்தாலும் இதை சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பு தான், ஆனால் ரொம்ப பயனுள்ளது. நன்றி.